வீரப்பனுக்கு செல்ல பிள்ளையான பேபி வீரப்பனை பத்தி பேசினான் இருக்கோம் யார் இந்த வீரப்பன் அவர் இங்கே வந்ததற்கு பிறகு சின்ன வயது தோற்றம் போலவே மதிப்பிற்குரிய கரியன் இருந்த காரணத்தால் கர்நாடக அரசால் கைது செய்யப்பட்டது கூட முல்பர்கா என்கிற இடத்திலே கொண்டு வைத்து பத்து நிகங்களிலும் குண்டூசியை அடித்து வீரப்பனை பழனை முடிவுக்காக முடிவு பொண்ணுக்காக ஆமா பொண்ணுக்காகத்தான் அதை வளர்த்தார் அது என்னன்னா அந்த முடியை வச்சுக்கிட்டு அவர் பற்றிருக்கிற பாடும் பெரும்பாடு என்னன்னா அதிரடி படைக்கும் வீரப்பனார் படைக்கும் வந்து சண்டை நடக்கிற போது கூட யுத்தத்தில் சிங்கிள் பேரல் துப்பாக்கியில் ஒவ்வொரு தோட்டாக்களையும் போட்டு போட்டு அடிக்கடி காட்டுக்குள்ள போயிட்டு வந்து காட்டுக்குள்ள போயிட்டு வந்தால் ஒரு இருப்பிடத்தில் இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவர் போயிடுறான் அப்படின்னா அந்த இடத்தை மாத்தணும் அதே நேரத்தில் ஓவியமாக வளர்த்த பிள்ளை துயரங்களை தருகிறது என்று வீரப்பனை ஒரு கட்டத்தில் அண்ணனுக்கு பிடிக்காம போயிடுச்சு இவன் நான் ஒரு ஒருவேளை காவல்துறை என்கவுண்டர் பண்ணா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கல ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு மறந்துடலாம் மாவட்ட ஆட்சியரையே எந்திரிக்க சொல்லுவது அல்லது அதிகாரிகளை வெளியிலே அனுப்பி வைப்பது அந்த அரசாங்க ரவுடி மதிய தேவாரம் அவர்கள் அங்கே வந்து பன்னாரி முகாமலை முகாமின்ட்டு இருந்த காலகட்டத்தில் மதிப்பிற்குரிய அந்நியாரை உண்மையாலுமே பெண்ணாலதான் வந்து வேலி வீரப்பார்கள் பெருமதிப்பிற்குரிய துப்பாக்கி சித்தனும் அவருடைய துணைவியார் கும்பியும் காட்டுக்குள் வந்திருக்கிறதுக்கு பேபி வீரப்பனாருடைய மனநிலையில் சிறு மாற்றம் ஏற்படுது அந்த மாற்றத்திற்கான காரணம் இப்போ பேபி வீரப்பன் என்ன செய்கிறாங்கன்னா அந்த தீ வந்து பிடிக்கிற போது சரியாக பிடிக்கல அப்போ குளிஞ்சிக்கிட்டு ஊதிக்கிட்டு இருந்துருக்கலாம் வே கந்த போயிட்டு ஒரு ஒரு இருபது மீட்டர் தொலைவில் திரும்பி கரெக்டாக பின்முதுகிறோம் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ்நியர்களுக்கு அன்பு வணக்கம் மெய்ப்பொருள் காண்புதல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைவதற்காக திரு முகில் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் வணக்கம் திரு முகில் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் வீரப்பன் அவர்கள் கூட பல்வேறு காலகட்டங்களில் பல பேர் பயணிச்சிருக்காங்க எல்லாரை பற்றியும் நாம பேச போகிறோம் வீரப்பனுக்கு செல்ல பிள்ளையான பேபி வீரப்பனை பற்றி பேசலான் இருக்கோம் யார் இந்த பேபி வீரப்பன் அவருடைய பின்னையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் பேபி வீரப்பன் என்பவர் கர்நாடக தமிழக எல்லை பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு நல்லூர் என்கிற கிராமத்தை சார்ந்த ஒரு பெரியவர் மதிப்பிற்குரியவர் வீரப்பனாருடைய தூரத்து உறவுக்காரர் அவருடைய உண்மையான பேர் கரியன் அவரது தந்தை தாயார் குடும்பத்தோடு வசித்து வருகிற காலப்பகுதியில் சிறுவயதாக இருக்கிற போது பே வீரப்பன் ஆடு மாடுகளை மேய்ப்பதையே தொழிலாக கொண்டவர் அதோடு மட்டுமல்ல அவர்களுடைய குடும்பம் மிகவும் வறுமையில் வாடிய காலகட்டம் அது அந்த காலகட்டத்தில் மதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள் அந்த பகுதியிலே முகாமிட்டு சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிற அந்த காலப்பகுதியில்தான் பேபி வீரப்பனை அவன் மாடுமைக்க வந்த இடத்தில் சந்திக்கிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அந்த நிகழ்வை தனது தந்தையாரிடம் போய் கூறுகிறார் அப்பா நான் இன்று மாமாவை பார்த்தேன் வீரப்பனுக்கு மாமா முறை ஆமாம் மாமா மாமா முறை யார் அதுப்பா அது என்று கேட்டிருக்கிறார் உடனே சொல்லியிருக்காங்க வீரப்பன் என்று சொல்லியிருக்கிறான் பிறகு அந்த உறவு எப்படி தொடங்குகிறது அதிலிருந்து தான் வீரப்பன் அப்படிங்கிற அவர்களுக்கான உறவு தொடங்குது அந்த குடும்பத்தினர் அனைவருமே வந்து பெரியவரை வந்து சந்திக்கிறாங்க சந்தித்து சில விடயங்களை பதிவு பண்ணுறாங்க அந்த காலகட்டம் என்பது என்னென்னா கர்நாடக அதிரடிப்படை பல அட்டூழியங்களை செய்து கொண்டிருந்த நேரம் குறிப்பாக மாதேஸ்வரன் மலை முகாம் என்கிற அந்த சித்திரவதை முகாம்லே வந்து ஆங்கிலத்திலே சொல்லப்போனால் ஒர்க் ஷாப் என்று சொல்வார்கள் அதை அந்த சித்திரவதை முகாமில் தான் பல நூற்றுக்கணக்கான தமிழர்களை அடைத்து வைத்து சொல்லனா துயரங்களுக்கு ஆட்படுத்திய அந்த தான் பேபி வீரப்பனாருடைய சித்தப்பா அவருடைய பெயரை எனக்கு ஞாபகமில்லை விரைவில் இந்த பேபி வீரப்பனை பற்றியான முழு தகவல்களை நாம் அறிகிறபோது நிச்சயமாக அதெல்லாம் நாம் இந்த தமிழ் இனத்திற்கு அடையாளப்படுத்துகிற இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த சித்தப்பாவை கர்நாடக அதிரடிப்படை கூட்டிகிட்டு போய் அந்த சித்திரவதை முகாமிலே அடைத்து வைத்து சொல்லனா துயரங்களை உட்படுத்தி அவர் படுகொலை செய்யப்படுகிறார் அது கரியன் என்கிற பேவி வீரப்பனுடைய அப்பாவிற்கு மிகுந்த மன வருத்தமும் கோபமும் அடைகிற சூழல் தன் தம்பியை இழந்து நிற்கிறோமே என்கிற ஒரு சூழல் இருந்தாலும் அதிரடிப்படை சும்மா விடவில்லை பேவி வீரப்பனோடைய அப்பாவை அழைத்து கொண்டு அதே மாதேசுவரமலை சித்திரவதை முகாமிலே கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தியதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சொல்லனா துயரங்களை ஆட்படுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக நான் கைது செய்யப்பட்ட போது கூட கர்நாடக அரசால் கைது செய்யப்பட்டது கூட குல்பர்கா என்கிற இடத்திலே கொண்டு வைத்து பத்து நிகங்களிலும் குண்டூசியிலே அடித்து வீரப்பனை காட்டிக்கொடின்று என்று இடத்திலே வதை செய்தார்கள் மிக கொடுமையான சித்திர மிக கொடுமையான சித்திரவதை அது அதைவிட இன்னொரு கொடுமை இருக்கிறது சிறுநீரகத்திலே மின்சாரம் பாய்ச்சி கொடுமைப்படுத்துகிற அனுபவங்களையெல்லாம் நானும் அனுபவித்திருக்கிறேன் ஆகையால் அதை வைத்து நான் சொல்கிறேன் சொல்லனா துயரங்களை அவர்கள் உருவாக்குகிற போது தந்தையார் கோபமடைந்துதான் பேவி வீரப்பனும் வீரப்பனை அடிக்கடி சந்தித்து போகிற நிகழ்வு நடந்த காரணத்தால் எங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளும் துயரங்களும் உனக்கு நேர்ந்து விடக்கூடாது நீ உனது மாமாவிடமே போய் சேர்ந்து விடு என்று தந்தையார் சொன்னதற்கு பிறகு கரியன் என்கிற பேவி வீரப்பன் வீரப்பனார்

கூட இணைய வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்படுகிறது அதற்கு பிறகு அவர் இங்கே வந்ததற்கு பிறகு வீரப்பனாருடைய சின்ன வயது தோற்றம் போலவே மதிப்பிற்குரிய கரியன் இருந்த காரணத்தால் அவரை பேபி என்று தான் வந்து மதிப்பிற்குரிய பெரியவர்கள் அழைப்பார்கள் பேபி என்று தான் முதலில் அழைக்க தொடங்கியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு பேபி பேபி என்று தான் இங்கே கடைசி வரை அவர் பேபி என்று தான் அழைப்பாரே ஒழிய வீரப்பன் என்று அழைத்ததாக அவர் என்னிடம் சொல்லவே இல்லை பேபின் தான் கூப்பிடுவார் ஆமாம் பேபின்னு தான் கூப்பிடுவார் அதற்கு பிறகு காலங்கள் கடந்ததற்கு பிறகு அதாவது பேவி வீரப்பன் ஒரு பெரிய ஆளுமை திறமை அல்லது போர் திறமை வாய்ந்த நபராக அங்கே இல்லை ஒற்றைக்குழல் துப்பாக்கி தான் அவரிடம் கொடுத்து வைத்திருந்தார்கள் ஒற்றைக்குழல் தான் அவன் பயிற்சி பெற்றதாக சொன்னார்கள் ஒற்றைக்குழல் துப்பாக்கி தான் இறுதி வரை அவன் கையில் இருந்தது ஆனால் மிகுந்த சமையல்காரர் நன்கு சமைக்கக்கூடிய ஒரு அருமையான சமைக்கக்கூடிய பக்குவம் வாய்ந்த ஒரு விடைய மதிப்பிற்குரிய அந்த கரியனவர்கள் அங்கே கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தேர்ந்த சமையல்காரே அவருடைய சமையல் தான் பிடிக்கும் ஆமாம் நிச்சயமாக நல்ல கைதேர்ந்த சா இன்னொன்று என்னென்னா அந்த பொறுப்புணர்வு அந்த பாத்திரங்களை கழுவுவது அல்லது அதை ப பத்திரப்படுத்தி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுகிற போது கொண்டு போவது என்பது மிக பொறுப்புணர்வோடு அந்த செயலை செய்த காரணத்தால் அவர் மீது ஒரு மரியாதை வந்தது அது தூரத்து உறவு என்கிற அடிப்படையிலும் அவர் மீது கொஞ்சம் மரியாதை செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருந்தது அவர் வந்து காட்டுக்குள் வந்து இணைகிற போது பதினான்கு வயது என்று சொன்னார்கள் பதினாலு வயசிலேயே வீரப்பன கூட ஆமாம் பதினான்கு வயதுலேயே வீரப்பனார் கூட சேர்ந்து விடுகிறார் அதற்கு பிறகு அவர் அவருக்கு முதல் முதலாக கொடுத்த பணி என்னென்னா அரிசி முட்டை தூக்கிட்டு வருவது அல்லது சரக்கு சாமான் தூக்கிட்டு வருவது இடம் விட்டு இடம் மாறும் பொழுது பொருட்களை தூக்கி செல்ற பணி தான் அவர் கொடுக்க கொடுத்தாங்க ஆமாம் நிச்சயமாக நிச்சயமாக அவர் வந்து கொஞ்சம் ஒல்லியான தேகம் கொண்டவர் யார் மதிப்பிற்குரிய கரியன் அவர்கள் வந்து ஒல்லியான தேகம் கொண்டவர் அவர் வந்து எப்போதுனா சின்ன பையன் மாதிரி தான் இருப்பார் ஆனால் என்னென்னா அந்த தோற்றம் மலைவாழ் மக்களுடைய தோற்றம் அவருக்குள் நன்றாக பழிச்சிடும் கருப்பாக இருப்பார் என்று சொல்வார்கள் மிகுந்த கருப்பாக இருப்பார் அப்பு அதில் நகைச்சுவையாக கூட திரு வீரப்பனார் அவர்கள் சொல்லுவார்கள் ஏன் பாரி இப்படி அட்டக்கருப்பாக பிறந்திருக்குன்னு கூட சில நேரம் பேசியதாக நகைச்சுவையோடு சொல்லுவாங்க என்னடா நம்ம வம்சத்தில் எல்லாருமே நல்லா செவாப்பாக தான் பிறந்தவான் இவன் இப்படி வந்து அட்டக்கருப்பாக பிறந்திருக்கானா அப்படின்னு ஒருவேளை அங்கிட்டு கர்நாடக பக்கமே தலையெடுத்ததுனால் இப்படி கருப்பாக பிறந்துட்டானோ அப்படின்னு நகைச்சுவையாக பேசுகிற ஒரு சம்பவங்களும் அங்கே நடந்திருக்கிற என்னிடமும் அதை சொல்லி சிரிப்பார்கள் இன்னொரு விடயம் என்னவென்றால் பேவி வீரப்பன் அவர்கள் யாருடைய மாட்டார் அதிகமாக அவருக்கு அவருக்குள்ள ஒரு பெரிய யூகோ நான் வந்து வீரப்பனுடைய சொந்தக்காரரு நான் வந்து ரத்த உறவு அப்படிங்கிற அந்த ரீதியில யாருடைய அவர் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதோட ஆமா அப்படிதான் இருந்திருக்கிறாரு அதுக்கு அதை வந்து அதனாலேயே சேத்துக்குளியாறுனா என்னடா வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் முரண்பாடுகளும் அவளுக்குள்ளே இருந்தது ஆனா சேத்துக்குளியார் வந்து முரண்பாடாத கருதலை ஓ அவனுடைய நடவடிக்கைகள் அப்படி தான் அவனுடைய ப பழக்க வழக்கங்கள் அப்படித்தான் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ரீதியிலேயே தான் வந்து பேவி வீரப்பனை வந்து வளர்த்து எடுத்துருக்கிறாங்க ஒரு கால ஒரு காலகட்டத்தில் வயது ஆக ஆக இளமை பருவங்கள் தொடுகிற காலகட்டங்களில் தான் அவர் வந்து தன்னுடைய நிலையிலிருந்து தன்னுடைய வாழ்வியிலிருந்து சிறிது மாற்றம் நடப்பதையும் மற்ற மதிப்பிற்குரிய வீரப்பனாரோ அல்லது சேர்த்துக்குளியாரோ வந்து அதை உணர்ந்து சில சம்பவங்களும் அதில் நடந்திருக்கிறது அந்த சம்பவங்களை நாம் மிக விரிவாக பேச வேண்டிய இடத்துல தான் நாம் நிற்கிறோம் பேபி வீரப்பனுக்கு அடையாளமே அவருடைய ஓங்கி வளர்ந்த ஜெடாமுடி தான் காட்டுக்குள்ள பெருசாக யாரும் முடியெல்லாம் வளர்க்க மாட்டாங்க என்ன காரணத்துக்காக பேபி வீரப்பனை வந்து முடி வளர்த்தாரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்காது ஆமாம் அதாவது முதல்ல என்னென்னா கரியனவரில் எப்போதுமே நகைச்சுவை உணர்வோடு கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நபர் வேடிக்கையான நகைச்சுவை உணர்வோடு வளர்ந்த ஒரு மனிதர் தான் அதாவது அவருடைய பேச்சே சிரிக்கிறது மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அவருடைய பேச்சே வந்து மற்றவங்க பேச தொடங்கினாவே சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்களாம் அப்படி ஒன்று அவர் முடிவளத்த கதை பெரிய கதை சொல்லுங்கள் அதாவது முடிவளத்த கதை என்பது ஒரு மனிதனை தேடப்படுகிற குற்றவாளி அரசாங்கத்தால் தேடப்படுகிற குற்றவாளியாக கருதப்பட்ட கரியணன்ங்கிற பே வி வீரப்பணன் வந்து ஓ என்ன செய்கிறாருன்னா முடி வளர்க்கறது அவர் காட்டுக்குள்ளே வரும்போது முடியில்லை காட்டுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு தான் முடி வளர்க்குறாரு அது சட விழுந்துருது அது எதுக்கு என்ன அப்படின்னா குறிப்பாக நான் சொல்லணும் கந்தவேலுன்னு சொல்லிட்டு ஈரட்டி அதாவது தாமரைக்கரையிலிருந்து ஒரு ஆரிய ஏழு கல்தொலைவில் இருக்கிற ஈரட்டி என்கிற ஊரை சேர்ந்தவர் கந்தவேலு அவர் பின்னால் வந்து காவல்துறைக்கு கையாளாக மாறிய வரலாறுகள் நடந்தது உண்டு அவரை பற்றியான பதிவுகள் பிறகு பார்க்கலாம் அவருக்கு வந்து ஒரு மூணு குழந்தைங்க பெண் குழந்தைகள் அவர் குடும்பம் சற்று வறுமையில் வாடிய காரணத்தால் இன்னொன்று என்ன அந் அவர் வந்து வீரப்பனோடு நெருங்கிய தொடர்புக்கு வருகிறார் மதிப்பிற்குரியவரிடம் தொடர்பு வைத்திருந்தால் நிச்சயமாக நம்மளுக்கு பணங்காசுகள் நிறைய கிடைக்கும் என்று கருதிய காரணத்தால் கந்தவேலு வந்து இந்த வீரப்பனார் கூட இணைந்துறார் அப்ப என்ன நடக்குதுன்னா நிறைய காசுகள் கந்தவேலுக்கு கொடுக்குற போது உண்மையான மனிதராகத்தான் கந்தவேலு முதலில் மதிப்பிற்குரிய வீரப்பனாரிடம் இருந்தார்கள் காலப்போக்கில் அது காவல்துறையினுடைய கையாளாக மாறுவதற்கு காரணம் வீரப்பனார் கொடுத்த காசு மட்டுமல்ல அவருக்கு காசாசை ஏற்பட்டதால் அதிரடிப்படைக்கும் அல்லது உளவுத்துறைக்கும் கையாளாக மாறி ஆனால் உளவுத்துறையோ அல்லது அதிரடிப்படையோ அவருக்கு வந்து கடைகள் வைக்க வைத்து கொடுத்துருக்கிறார்கள் ஈரட்டி என்கிற இடத்துல கடையை வச்சு கொடுத்துருக்காங்க மளிகைக்கடையை உழவு பார்க்குறதுக்காக ஆமாம் மளிகைக்கடை இதை தேநீர் கடை எல்லாம் சேர்ந்து ஒரே கடையாக வைத்து அங்கே தான் அதிரடிப்படை அந்த நபர்கள் எல்லாம் வந்து ம தேநீர் அருந்துவதாக சொல்லுவார்கள் ஏதாவது தேவைன்னா கந்தவேல் கடையில் தான் வாங்குவதாக சொல்லுவார்கள் அப்போ பேவி வீரப்பனுக்கும் கந்தவேலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்படுவதற்கு காரணம் அவருடைய மூத்த பொண்ணை திருமணம் செய்வதாக கந்தவேலும் சொல்லியிருக்கிறார் பேவி வீரப்பனும் ஆசைப்பட்டிருக்கிறார் அந்த பெண்ணை பல முறை பார்த்துருக்கிறார் யார் பேவி வீரப்பன் தெரியாமல் போய் பார்த்துட்டு வந்த வரலாறுகளும் உண்டு கந்தவேலு ஈரட்டி பள்ளம் ஈரட்டி பகுதிகளில் வந்து வீரப்பனார் அணி முகாமிட்டிருக்கிற காலகட்டத்தில் கூட கந்தவேலு அங்கே போய் சந்தித்து அரிசி பத்தியம் கொடுத்து வந்ததாக சொல்லுவார்கள் அப்பொழுது தன் மகளை கூட்டிக் கொண்டே அனைவரிடமும் அறிமுகப்படுத்தியதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பேவி வீரப்பனாருக்கு கந்தவியனுடைய மூத்த பொண்ணை பிடித்து போனது ஆசை ஆசை அதை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற மிகப்பெரிய நப்பாசையும் இருந்தது ஆகையால் இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடுக்கும் வரை நான் பழனி முருகன் கோயிலுக்கு நான் நேர்த்தி கடனே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்ட முடிதான் அந்த ஜடாமுடி பழனி முருகனுக்காக முடி வளர்த்திருக்காரு பொண்ணுக்காக ஆமாம் பொண்ணுக்காகத்தான் அதை வளர்த்தார் அது என்னன்னா அந்த முடியை வச்சுக்கிட்டு அவர் பற்றிருக்கிற பாடும் பெரும்பாடு என்னென்னா பொதுவாகவே காடுகளில் நடைமேனமாக நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற போது இந்த உளிமுள் செடிகள் நிறைய என்று பதிவுகளில் நாம் பதிவிட்டிருக்கோம் அந்த உளி உளிமுள் செடிகள் அந்த சடையை இழுக்கிற போது அவர் பெரிய மூட்டையை பின்னால் தூக்கி கொண்டு வருகிற போது இந்த செடி கொடிகள் எல்லாம் அந்த முடியை பயங்கரமாக தொந்தரவு பண்ணியிருக்கு அதுக்காகவே என்ன செய்வார்னா துணியை போட்டு மேலே அந்த தலையில் போட்டு கட்டி அப்படியே பண்ணி சடையை கீழே இறக்கி விட்டுருவார் அப்படித்தான் நடந்து போயிருக்கிறார் அப்போ அது பெரிய தொந்தரவாக தான் இருந்திருக்கு ஆனால் தன் எடுத்துக்கொண்ட நோக்கத்தில் சரியாக கடைசி வரை நான் பழனி முருகன் கோயிலுக்கு போகாமல் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்த மனிதர் தான் பேபி வீரப்பன் அப்படி தான் ஒரு சட வளர்த்தார் சந்தனக்காடு தொடரில் நீங்கள் வந்து ஒரு உதவி இயக்குநராக பணிபுரிஞ்சிருக்கீங்க அந்த சந்தனக்காடு தொடர் முழுக்கவே வந்து பேபி வீரப்பனை வந்து ஒரு நகைச்சுவை பாத்திரமாக தான் காட்டியிருப்பாங்க உண்மையாலுமே பேபி வீரப்பன் வந்து ஒரு வேடிக்கையான மனிதர் தானா நிச்சயமா அப்படியே ஒரு சம்பவத்தை குறிப்பிடலாம் அது சந்தனக்காடில் பதிவு செய்யப்படவில்லை ஒரு முறை பேவி வீரப்பன் அவர்கள் வேட்டைக்கு போயிருக்கிறார் சும்மா சாதாரண வேட்டைக்கு போது ஒரு பெரிய மரத்தில் தேக்கு மரத்தில் தேன் கட்டியிருந்திருக்கு அந்த தேனை வந்து கரடி மேலே ஏறி அதை எப்போதுமே கரடி பூஃபூன்னு ஊதிட்டு தேனை அதுவே குடிச்சிரும் கரடிக்கு தேனாக ரொம்ப பிடிக்கும் ஆமாம் ரொம்ப பிடிக்கும் அப்படி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா இவன் பார்த்துருக்கான் பார்த்தோன்னா மேலே கரடி ஆ இவனுடைய சடையை பார்த்துட்டு அது சண்டைக்கு கிளம்பிடுச்சு சண்டைக்கு கிளம்பி ரெண்டு பேருக்கும் தகராறு நடக்குது இவன் துப்பாக்கியை தயார்நிலைப்படுத்தலாம் தோட்டம் மாற்றலாம் அது இறங்கி இவனோட சண்டைக்கு வருது கரடிக்கும் பேபி சண்டை சண்டை அப்போ கரடியிடம் இருந்து தப்பிச்சிடலாம் தோட்டாவை மாற்றுறதுக்கு முன்னாடி தன்னை அடிச்சிடணும்னு ஓடுறான் ஓடும்பொழுது ஒரு முள்ளில் அவன் தலைமுடி மாட்டிக்கிது ஓ மாட்டினா கிட்டத்தில் வந்துடுச்சு கிட்டத்தில் வந்தோன்னா துப்பாக்கி கிட்டையை திருப்பி வச்சு அந்த கரடியை அடிச்சே காலி பண்ணிடுறாரு ஓ அப்படி ஒரு படைத்த ஒரு சிறந்த சிறந்த வேட்டைக்காரன் தான் அந்த தே அதான் கரடியை வந்து விரட்டின கதை அது அதை ரொம்ப நகைச்சுவையாக சொல்லுவாங்க அந்த விடயத்தை பேபி வீரப்பனுக்கு முக்கியமான பணிங்கிறது சமையல் பணின்னு நீங்கள் சொன்னீங்க அவருடைய வேட்டை திறமை போர் திறன்லாம் எப்படி இருக்கும் வேட்டைக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்களா பேபி வீரப்பன் என்பவர் பொதுவாகவே ஒற்றைக்குழல் துப்பாக்கி தான் பயன்படுத்தி சொன்னீங்க அவர் என்ன செய்வார்னா அதிகபட்சம் யானையை சுடுவதாக சொல்லுவார்கள் குறிபார்த்து நன்கு சுடக்கூடியவர் அதே மாதிரி துப்பாக்கி அல்லாமல் பிடிக்கிற விலங்குகளை லாவகமாக பிடிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை அடைந்த மனிதர் அவ்வளோ குறிப்பாக இந்த மல அணில் உடும்பு முயல் இந்த மாதிரி தோட்டாக்களை பயன்படுத்தாமல் பிடிக்கிற பக்குவத்தை கொண்ட உயிரினங்களை பிடிப்பதிலே பேவி விறப்பு மிகச்சிறந்த ஒரு நபராகத்தான் அவர் அவர்தான் போய் அந்த மாதிரி வேட்டைகளை ஆடிக்கொண்டு வருவார் சின்ன சின்ன வேட்டைகள் ஆமாம் சின்ன சின்ன வேட்டைகள் பெரிய வேட்டைகளுக்கு அவர் செல்வதில்லை ஆமாம் சேர்த்துக்குழி தான் போவார் அவர் சேர்த்துக்குழியார் தான் போவாங்க இவர் சின்ன வேட்டையை மட்டும் இவர் இவர் இவருக்கு தேவை அந்த சமையல் பண்ணிக்கிறதுனால இன்றைக்கி என்ன சமையல் சமைக்கணும் அப்படிங்கிறதுல பேவி வீரப்பனார் முடிவு பண்ணி வந்து என்ன செய்வாங்கன்னா அதை போய் அவரே பிடிச்சி கொண்டுட்டு வந்துடுவார் அந்த மாதிரி தான் அதே மாதிரி போர் திறமை என்பது என்ன என்பது அதிரடிப்படைக்கும் வீரப்பனார் படைக்கும் வந்து சண்டை நடக்கிற போது கூட யுத்தத்தில் பேவி வீரப்பனுடைய பங்கும் அளபுரியது தான் ஏன் என்றால் சிங்கிள் பேரல் துப்பாக்கியில் ஒவ்வொரு தோட்டாக்களையும் போட்டு போட்டு அடிக்கிறதுலே கொஞ்சம் வலுவாக இருந்தவர் வீல் பேரலாம் ஒரு துப்பாக்கி தான் அட்டடை டைமில் ஒரே ஒரு குண்டை மட்டும்தான் போட்டு ஆமாம் போட்டு அடிக்க முடியும் அது யானை சுடுவதற்காக பயன்படுத்தப்படுகிற துப்பாக்கி ஆனால் அதிலே வந்து வல்லமை படைத்தவராக பேவி விறப்பன் இருந்திருக்கிறார் தான் ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய மனிதராக பெரியவரிடம் பேவி விறப்பனார் வந்து இருக்க வேண்டிய கட்டாயம் தேவை ஏற்பட்டது நான் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு வார்த்தை சொன்னேன் வீரப்பனுடைய செல்ல பிள்ளையாக தான் பேபி வீரப்பன் இருந்தார் சில சம்பவங்கள்லாம் படிக்கும்பொழுது வந்து வீரப்பன் கூட பல முறை முரண்பட்டு பேபி வீரப்பன் வெளியே போயிருக்காரு என்னென்ன காரணத்துக்காகலாம் வீரப்பன் கூட முரண்பட்டிருக்காரு பேபி வீரப்பன் அதாவது தூரத்து உறவு என்கிற முறையிலே தனது படையிலே சேர்ந்த பேவி வீரப்பனை பக்குவமாக நல்ல விதமாகத்தான் வளர்த்தெடுத்தார்கள் காலப்போக்கிலே அவர் பருவம் அடைந்ததற்குப் பிறகு அவருடைய குணங்களில் மாற்றம் ஏற்படுகிற போது அதுவரை பெரியவர் அவர்கள் பேவி வரப்பனை ரொம்ப செல்லமாகத்தான் வளர்த்து வந்திருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்தவுடன் அவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய மனநிலையே அந்த இளமை பருவத்திலேயே எல்லோருக்கும் ஏற்ப ஏற்படக்கூடிய அந்த பாலியல் உணர்வுகளின் அடிப்படையில் அவர் சில விடயங்களை எடுத்துக்கொள்கிறார் அந்த விடயங்கள் மதிப்பிற்குரிய பெரியவரிடம் பிடிக்கவில்லை பல முறை கண்டித்திருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதிலே அவர்கள் உடன்பாடு ஏற்படாத காரணத்தால் பலமுறை அந்த இயக்கத்திலிருந்தே பிரிந்து தனியாக போய் வந்து வந்த வரலாறுகளும் உண்டு அவரால் படு தொல்லைகளை சந்தித்தவர்கள் பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள் அடிக்கடி காட்டுக்கில் போயிட்டு வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு வந்தால் ஒரு இருப்பிடத்தில் இன்றைக்கி ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவர் போயிடுறான் அப்படின்னா அந்த இடத்த மாற்றணும் மாற்றி வேற இடத்துக்கு போகணும் ஏன்னா இல்லைன்னா அவன் எங்கேயாவது சிக்கி இங்கே கா எஸ்டிஎப்பையோ அல்லது அதிரடிப்படையோ அல்லது மற்ற கா யாரையாவது கூட்டிகிட்டு வந்தால் சிக்கன் சொல்லிட்டு இவனாலேயே பெரிய துயரங்களையும் அணிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஓவியமாக வளர்த்தவுள்ள துயரங்களை தருகிறது என்று பல முறை கண்ணீர் விட்டு எழுதிருக்கிறார்கள் என்று என்னிடத்திலே அதை பதிவு செய்திருக்கிறார்கள் கோவை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வீரப்பனுடைய அதிகாரப்பூர்வ தூதுவராக பேபி வீரப்பன் தூயிருக்காரு என்ன காரணத்துக்காக பேபி வீரப்பன் வந்து தூதுவராக போனார் அந்த சம்பவத்தை எங்களுக்காக சொல்ல முடியுமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு டிசம்பர் மாதங்களில் மதிப்பிற்குரிய மாவட்ட கண்காணிப்பாளர் சிதம்பரநாதன் வந்து காடுகளில் அழைத்து சென்றதற்கு பிறகு அரசுக்கு மதிப்பிற்குரிய வீரப்பனார் அரசியல் நெருக்கடிகளை ஒளிநாடாவின் மூலமாக கொடுத்ததின் பேரில் கோவை மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிற பொறுப்பை பே வி வீரப்பனாரிடம் மதிப்பிற்குரிய அண்ணன் ஒப்படைக்கிறார்கள் ஏன் அவர்கிட்ட ஒப்படைக்கிறார்னா அதுவும் ஒரு நகைச்சுவையான விஷயம்தான் ஏனென்றால் அதற்கு முன்னாடி தான் தம்பி அர்ஜுனனை அவர் இழந்திருக்கிறார் விசாரணை என்கிற பெயரிலே அந்த பாதுகாக்கப்பட்ட அதிரடிப்படையினுடைய வாகனத்திலே அழைத்து கொண்டு செல்லுகிற போது உயிர்நிலையை ஒரு போலீசார் வந்து அர்ஜுனனுக்கு பிடித்து இழுத்ததாகவும் அது வழி தாங்க முடியாமல் ஆ என அலறுகிற போது உள்ளே சயனடை போட்டு கொன்றதாகவும் தான் அண்ணனிடம் சொன்னார்கள் அதிலிருந்து அவர் மீள முடியாத ஒரு காலச்சூழலில் தான் சிதம்பரநாதன் அந்த மாவட்ட கண்காணிப்பாளரை அழைத்து செல்ல வேண்டிய சூழல் அமைந்தது அதற்கு நீதியும் கேட்டார்கள் என் தம்பி மரணத்திற்கு நீதி விசாரணை வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டார்கள் அப்பொழுது தூதுவராக பேவி விறப்பனை அனுப்பியதற்கு காரணமே அதுவும் ஒரு நகைச்சுவைதான் ஏனென்றால் அந்த படையனிலே அதிக பேர் கிடையாதப்ப அந்த காலகட்டங்களில் அதிக பேர் கிடையாது அப்பொழுது இருந்தவர்கள் அப்போல்லாம் சந்திரன் கூட காட்டுக்குள் வல்ல சந்திரன் வந்ததே மதிப்பிற்குரிய ஐஜியாக இருந்த காளிமுத்து காலங்களில்தான் சந்திரன் வந்து சிக்கரசம்பாளையத்திலிருந்து காட்டுக்குள் வருகிறார் அது பிறகு பார்க்கலாம் அது என்னவென்று சிதம்பரம் கடத்தி காட்டூருக்குள் வைத்திருக்கிற போது பிணைய கைதியாக வைத்திருக்கிற போது சில கோரிக்கைகளை வைப்பதற்காக பேவி விறப்பனை மாவட்ட ஆட்சியர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் அனுப்பியதே ஒரு நகைச்சுவை என்பதை நான் சொன்னேன் அது என்னவென்றால் பேவி விறப்பனை ஒரு கட்டத்தில் அண்ணனுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு கட்டுப்படுத்த முடியலை கட்டுப்படுத்த முடியலை இவனை அனுப்பிவிட்டால் ஒருவேளை காவல்துறை என்கவுண்டர் பண்ணால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கலை ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு மறந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண அடிப்படையிலையும் அங்கே ஆள் இல்லாத அடிப்படையில்தான் வந்து அனுப்பினது அர்ஜுனன் மாதிரி இவனை கொண்டுருவாங்க அதனால் அனுப்பிச்சி வைப்போம் அப்படிங்கிற தைரியம் முடிவும் முடிவும் எடுத்து தான் பேவி வீரப்பனை வந்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்க போக சொன்னது ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு வரட்டுத்தனமான ஒரு ஆளுமையை பேவி வீரப்பனவர்கள் அங்கே கையாண்டாங்க வரட்டுத்தனமான அல்லது முரட்டுத்தனமான ஒரு ஆளுமையை கையாண்டார் என்னென்னா தன்னை அந்த சிதம்பரநாதனை கடத்தி வைக்கிற வைத்திருக்கிற இருமாப்பிள் இவராகவே ஒரு 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 பில்டப்னு சொல்லுவோம்ல அந்த பில்டப் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி என்ன தான் அனுப்பிச்சிருக்கிறாரு நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட ஆட்சியரையே எந்திரிக்க சொல்லுவது அல்லது அதிகாரிகளை வெளியிலே அனுப்பி வைப்பது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கொஞ்சம் முரண்பாடாக ஒரு அரசு இயந்திரத்திற்கு கட்டுப்பட்டு நடக்காமல் ஒரு காட்டுக்குள்ள இருந்ததுனால ஒரு அரசு இயந்திரம் எப்படி எனக்கு தெரியல 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 தெரியாமல் தான் ஒரு படிப்பறிவும் இல்லை படிப்பறிவும் இல்லை அதனாலும் கொஞ்சம் மோசம் சொல்லி பண்ண முடியாது அது அவருக்கு தெரிந்த நிலையை அவர் கையாண்டிருக்கிறார் அது மோசம் என்பது நமக்கு தெரியலாம் ஆனால் அவரு அதுக்கு அது மோசம் என்று தெரியாது ஏன்னால் அவர் வாழ்ந்த விதம் ஆமாம் அப்படித்தான் இருந்தது அதற்கு பிறகு அந்த அந்த மாவட்ட ஆட்சியரை சந்தித்ததற்கு பிறகு அதிலே ஒரு கோரிக்கையை வைக்கிறார் என்ன கோரிக்கையை வைக்கிறார் என்றால் மதிப்பிற்குரிய அண்ணன் வீரப்பனார் அவர்கள் பேசிய ஒளிநாடாவையும் கொடுத்து அனுப்புகிறார் அந்த ஒளிநாடாவிலே வந்து துணைவியாரை சந்தித்து விட்டு வர வேண்டும் என்று அதிலே ஒரு இது சொல்லி அனுப்புகிறார் அவங்களுடைய மனைவி முத்துலட்சுமியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்களா ஆமாம் அந்த மாவட்ட ஆட்சியர் மூலமாகவே அவரை அழைத்து கொண்டு தேவாரம் தலைமையிலான தேவாரம் என்ற வார்த்தையை சொல்லுவதற்கே வெக்கமாக இருக்கிறது வேறு வழி இல்லை தான் ஆகணும் அந்த அந்த அரசு ரவுடின்னு தான் சொல்லணும் அந்த அரசாங்க ரவுடி மதிய தேவாரம் அவர்கள் அங்கே வந்து பன்னாரி முகாமலை முகாமன்று இருந்த காலகட்டத்தில் அங்கே மதிப்பிற்குரிய அந்நியாரை சித்திரவதைக்குள்ளாக்கிய சம்பவங்களை கேள்விப்பட்டு சொல்லனா துயரங்களை அந்நியார் அங்கே அனுபவித்திருக்கிறார்கள் அதை பல இடங்களில் அவர்கள் சில இடங்களில் கூறியிருக்கிறார்கள் வெளிப்படையாக கூற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் அந்நியாரை மிக கொடுமையான முறையில் அலைக்கழிக்கப்பட்ட முறையில் நடத்தியிருக்கிறார்கள் அந்த சம்பவத்தை பேவி விறப்பனை போய் நீ பார்த்துட்டு வா என்று சொல்லுகிற ஒரு பணியையும் பேவி விறப்பனாரிடம் கொடுத்தாங்க கொடுத்தாங்க அதையும் செய்தார் பேவி விறப்பனார் போய பன்னாரி முகாமிலே சித்திரவதைக்குள்ளான மதிப்பிற்குரிய அந்நியாரை போய் பார்க்கிற போது அலங்குளமாக இருந்த நிலையில் அன்றைக்கு அதிகாரிகள் வருகிற காரணத்தால் கொஞ்சம் அழகுபடுத்தி இருக்கிறார்கள் அன்னியாரை அதற்கு முன்னால் அவர்கள் அலங்குலமாகத்தான் அங்கே இருந்திருக்கிறார்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் கொடுமையான மனித சமூகத்தை மீறிய கொடுமைகளை நடந்திருக்கு நடந்திருக்கு அங்கே அதில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு மதிப்பிற்குரிய அந்நியார் அவர்கள் நிச்சயமாக கொடுமையான பாதிப்புகள் நிச்சயமாக நிச்சயமாக இரண்டாவது நேர்காணலில் நாம வந்து மேக்கியம் ரெங்கசாமி கொலையை பத்தி ஒரு இடத்துல சொன்னீங்க பொன்னால தான் பேபி கெட்டு போனா அதே மாதிரி நீயும் பேட்டியரங்கசாமின்னு ஒரு வார்த்தை சொன்னதாக நீங்கள் சொல்லியிருப்பீங்க உண்மையாலுமே பெண்ணால் தான் வந்து பேபி வீரப்பன் வீழ்ந்தாரா ஆமாம் நிச்சயமா அதாவது கந்தவேலு மூத்த மகளை திருமணம் செய்வது கொள்வதற்காகத்தான் ஒரு பெரிய நேத்தி கடனோடு காடுகளில் பயணித்தவர் பேபி வீரப்பன் பொதுவாகவே பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய துப்பாக்கி சித்தனும் அவருடைய துணவியார் கும்பியும் காட்டுக்கள் வந்ததற்கு பிறகு பேபி வீரப்பனாருடைய மனநிலையில் சிறிது மாற்றம் ஏற்படுகிறது ஓ அந்த மாற்றத்திற்கான காரணம் கும்பி அவர்கள் தான் இந்த குண்டேரி பள்ளம் பகுதிகளில் ஒரு பொண்ணோடு தொடர்பு இருந்ததாக சொன்னார்கள் சிக்கரசம்பாளையம் பகுதிகளிலே ஒரு பொண்ணோடு தொடர்பு இருந்ததாக சொன்னார்கள் இப்படி நிறைய அவர்கள் அடுக்கிக் கொண்டே போனார்கள் அவர் எவ்வளவோ சொல்லியும் அவன் மாறிக்கொள்ளவில்லை இதனாலேயே ஒரு பெண் தகராறில் சிக்கரசம்பாளையம் அருகே ஒரு பெண் தகராறில் வீரப்பனாருடைய பங்காளி வீட்டு பையனாக இருந்த மாதேசுக்கும் பேபி வீரப்பனுக்கும் கூட மிக கசப்பான சம்பவங்கள்லாம் அங்கே சண்டைகள் நடந்திருக்கு இவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதிலே அவருக்கு பெரிய சிரமமாக இருந்திருக்கிறது இந்த பெண் பிரச்சனையால் வீரப்பனுக்கு ரொம்ப தலைவலியாக தலைவலியாகத்தான் இருந்திருக்கிறது அவ மிகப்பெரிய தலைவலியை உருவாக்கியிருக்கிறார்கள் பேபி வீரப்பன் பேபி வீரப்பனோ அல்லது அவருடைய பங்காளி வீட்டு பையனாக இருந்த மாதேஷோ தொடர்ந்து இந்த மாதிரி விடயங்களை கையாண்டிருக்கிறார்கள் ஆகையால் தன் கையால் அவர்களை சுட்டுக் கொள்வதை விட அவர்களாகவே போய் எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாமல் செத்துவிட்டால் மகிழ்ச்சி என்ற கோணத்தில்தான் பேபி வீரப்பனாரை கோவை ஆட் மாவட்ட ஆட்சியரிடம் தூதுவராக அனுப்பியதற்கு காரணமே அதுவாகத்தான் இருந்தது என்று என்னிடம் பின்னால் சொன்னார்கள் கடைசி முறை பிரிந்து போகிறபோது தான் பேபி வீரப்பன் கொல்லப்படுறாரு கடைசி விஷயத்துக்காக ஏன் பிரிஞ்சு போகிறாரு பேபி விறப்பனையை கொலைங்கிறது எப்படி நிகழ்ந்தது யாரால் நிகழ்ந்தது அதை பற்றி அதாவது ஆமாம் நிச்சயமாக கடைசியாக வீரப்பன் இருந்து பேபி வீரப்பன் பிரிந்து போன பிறகு தான் அவர் கொலை செய்யப்பட்டாருங்கிற தகவல் நமக்கு கிடைக்கிது யாரால் கொலை செய்யப்பட்டார் எப்படி கொலை செய்யப்பட்டார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது முழுக்க முழுக்க இது அதிரடிப்படையினுடைய அல்லது உளவுத்துறையினுடைய சூழ்ச்சியில் தான் இது நடந்தது கந்தவேலுவை வந்து ஈரட்டியில் அவருடைய அதாவது அதிரடிப்படையினுடைய கையாளாக அவரை மாற்றி விடுகிறார்கள் அந்த காலப்பகுதிகளில் என்ன நடந்தது என்றால் கந்த ஒரு பெரிய அசைவு மண்டை கொடுத்து விடுகிறார்கள் பேபி வீரப்பனை எப்படியாவது வீரப்பனிடமிருந்து பிரித்து விடு அதற்கு பிறகு நம்ம என்ன முடிவெடுக்கலாங்கிறத அதிரடிப்படை வியூகம் அமைத்து கொடுத்ததை கந்த விழா அதை சரியாக செய்திருக்கிறார் குறிப்பாக தன் மகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்கிற ஒற்றை காரணத்திற்காகவே அதையே மையமாக வைத்து தான் பேவி விறப்பனை பெரியவரிடமிருந்து பிரிக்கிறார் பேபி விறப்பனுக்கு கல்யாணப்பணி கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை ஆசையில் ஆனால் இன்னொரு சம்பவமும் அங்கே நடந்தது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி துப்பாக்கி சித்தனும் அவருடைய மனைவி கும்பியும் அங்கே வாழ்ந்த கா காலகட்டத்தில் அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய முரண்பாடுகள் அங்கே நடந்தது கும்பியால் நடந்திருக்கிறது மிகப்பெரிய சண்டைகள் நடந்திருக்கிறது அதற்கு பிறகு அங்கே நடந்த அந்த கசப்புணர்வுகளை மீறி எப்படியோ தொலைஞ்சிட்டு போகட்டும் அப்புடின்னு ஐயா மதிப்பிற்குரிய பெரியவங்க வந்து அதை முடிவெடுத்ததுக்கு பிறகு அன்றைக்கிய தகராறு நடந்து பெரிய தகராறு சுற்றளவுக்குலாம் போயிருக்கிறாங்க போகும்போது மனசு இல்லாமல் சொந்தக்காரன் அப்படிங்கிற ரீதியில் மன்னிச்சு அங்கே பாரு இங்கே இருக்க வேணாம் நீ எங்கேயோ போய் பொழைச்சிக்கோ ஓன் துப்பாக்கி உன்னோட அப்படின்னு சொல்லும்போது தான் மதிப்பிற்குரிய சின்னவங்க செஞ்சு கொடுத்த அந்த யானை தந்த அதெல்லாம் வந்து பேவி வீரப்பன் போட்டிருப்பான் மோதிரங்கீதரம்லாம் நிறைய போட்டிருப்பான் அதெல்லாம் அப்போவே அத்து இந்தா உன் சொத்து எனக்கு எதுவுமே வேணாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கந்தவியனுடைய பேச்சை நம்பி கல்மண்டிபுரம் காடுகளில் தங்கிருந்தான் பேவி வீரப்பன் இவர்கள் அப்பொழுது அண்ணன் மதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள் வந்து இந்த பகுதிக்கு வந்துவிடுறாங்க அந்தியூர் பகுதிகளில் மேலே தட்டக்கரை தாமரைக்கரை பெச்சிலிட்டி பகுதிகளில் தங்கியிருக்கிறாங்க அது கந்தவேலு பகுதி கந்தவேலுனுடைய ஊர் பகுதி அது வீரப்பை தங்கியிருக்கிற தங்கியிருக்கிற பகுதிகள் ஆனால் கந்தவேலு போய் எங்கே இருக்கிறார்னா பேவி வீரப்பன் கூட போய் எப்படி சேர்றாருனா பேவி வீரப்பன் தனியாக பிரிந்து போனதற்கு பிறகு கந்தவேலு பேவி வீரப்பனோடு ஐக்கியமாகிறார் ஓ இப்போ காவல்துறையுடைய அசைன்மெண்டில் கந்தவேலு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆமாம் அப்படி ஒரு நாள் செயல்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் ரெண்டு பேரும் பிரிந்து போனதற்கு பிறகு ரெண்டு பேரும் ஒன்றாக சமைத்து சாப்பிட்டதற்கு பிறகு ரெண்டு பேரும் ஒன்றாவே காடுகளில் பயணிக்கிறாங்க அந்த வேலும் பேரும் சில நாட்கள் காடுகளிலே பயணிக்கிற ஒரு விடயத்தை செஞ்சுருக்காங்க அந்த காலக்கட்டத்தில் தான் ஒரு நாள் என்ன சரியான மழை இரவில் சரியான மழை பெஞ்சிருக்கு அந்த மலையில் ரெண்டு பேரும் தங்கியிருந்துருக்கிறாங்க அது இருந்து ரொம்ப கிட்டத்தில் அந்த பகுதி ம இரவெல்லாம் மழை பெய்த காரணத்தால் காலையில் எழுந்திரிச்சு டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு டீ போட்டிருக்கிறாப்பில் குச்சி வந்து போஞ்சிக்கிட்டே இருங்க ஈர குச்சியாக இருந்தோன்னா அதெல்லாம் சரி பண்ணி அதெல்லாம் பற்ற வச்சு உருவாக்கி அதை நெருப்பு மூட்டி டீ போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாரு அந்த காலகட்டங்களில் தான் கந்தவேலு அன்னைக்கு என்ன ஒற்றை ஒற்றைக்குள்ளல் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு மாப்பிளா நான் போய் அந்த காளைக்கடலாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு அவனை நம்பி கொடுத்துட்டான் இப்போ பேவி வீரப்ப என்ன செய்கிறான்னா அந்த தீ வந்து பிடிக்கிற போது சரியாக பிடிக்கலை அப்போ குனிஞ்சிக்கிட்டு ஊதிக்கிட்டு இருந்துருக்கிறான் ஊ ஊதிக்கிட்டு இருக்கிற போது தான் கந்தவேலு போய்ட்டு ஒரு ஒரு இருபது மீட்டர் தொலைவில் திரும்பி கரெக்டாக பின்முதுகை பார்த்து கந்தவேலு சுட்டுறான் நம்பி வந்த பேபி வீரப்பன கந்தவேலு வேலு சுட்டுற சுட்டுறாரு அது கந்த சுடுவதற்கு காரணம் ரெண்டு விஷயம் ஒன்று தன் மகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவர் அங்கே நடந்த சில கசப்பான உணர்வுகளை மனதில் வைத்து கொண்டும் அதிரடிப்படை கொடுத்த அசைன்மெண்ட்டு அந்த வரைவு திட்டத்தின்படி பேவி விறப்பினை கொள்வதற்கு முழு மனதோடு ஏற்று வந்தவர் தான் கந்தவேல் கந்தவேலு தான் கடைசியாக வீழ்த்துகிறார் பிறகு அந்த உயிர் குற்றியிரும் குலையிருமாக போகிற தருவாயில் கூட காளுகள் எல்லாம் வெட்டி அந்த எரிந்து கொண்டிருக்கிற அடுப்புக்குள் அந்த கால் போனதாக சொன்னார்கள் கால் கூட வெந்து தான் சொன்னாங்க பிறகு மூன்று நாள் கழித்து தான் அந்த அந்த சடலத்தை பேவி விறப்பனருடைய சடலத்தை அதிரடிப்படை மீட்டிருக்கிறது பேபி வீரப்பனை கொலை செஞ்ச கந்தவேலுவ வீரப்பன் எப்படி பழிவாங்கனாங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஆனால் ரொம்ப நன்றி நன்றி இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு மிகவும் பொறுமையாக பதிலுமைக்கு ரொம்ப நன்றி நன்றி